வணக்கம். இன்று 17/5/2022 செவ்வாய்க்கிழமை நாளன்று அமலுக்கு வரும் 9 முக்கிய உத்தரவுகள். இந்த உத்தரவுகள் பற்றி நம்ம முழுமையான தளம் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது பண்ணுற முக்கியமான தளப்படும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் 5 நாட்களுக்கு கனமழை, மீனவர்கள் 20 வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை, வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் எனவும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்து சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, தமிழக அரசு பேருந்து கட்டணம் உயர்வு குறித்து உலாவரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அறிவிப்பு. அடுத்த அறிவிப்பு, June 12 கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெறும், அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. தடுக்கி விழுகிற இடமெல்லாம் தடுப்பூசி முகாம் என்கிற வகையில் June 12 ஞாயிற்றுக்கிழமை நாளன்று 100,000 இடங்களில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளது. அடுத்த அறிவிப்பு, இலவச மிதிவண்டி தமிழக அரசின் அசத்தல் அறிவிப்பு. தமிழகத்தில் 600,000 மாணவ மாணவிகளுக்கு விரைவில் விலையில்லா மிதிவண்டி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு 2000 புதிய பேருந்துகளும் 500 பேட்டரி பொருந்திய பேருந்துகளும் வாங்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் SS சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, TNPSC Group 4 தேர்வு எழுத உள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 20 முதல் பயிற்சி வழங்கப்படும் என்று வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, நீட் நுழைத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க 20 வரை அவகாசத்தை நீட்டித்தது தேசிய தேர்வு முகமை. அடுத்த அறிவிப்பு, பயாலஜிக்கல் இ நிறுவனத்தின் கோர்பேவாக்ஸ் கொரோனா தடுப்பூசி விலை குறைப்பு. கோர்பேவாக்ஸ் கொரோனா தடுப்பூசி ஒரு டோஸின் விலை 840 250 குறைந்து பயாலஜிக்கல் இ நிறுவனம் அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, இலங்கையில் நேற்று இரவு 8 மணியிலிருந்து ஊரடங்கு மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.